ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வின் வின் 92 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட பெல் வரும், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆல்னு கேட்கும், அதையும் கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் போட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன போஸ்ட், எவ்வளோ சேலரி, என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். நேம் ஆஃப் த போஸ்ட்னு பார்த்தோம்னாக்க லேபரேட்டரி டெக்னீசியன் அப்படிங்கிற போஸ்ட்டு தான். சேல்ரி பார்த்தோம்னா மந்த்லி 8000, அது தொகுக்கப்பட்ட சேல்ரி. எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னாக்கா 1508 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்காங்க என்னன்னு பார்க்கலாம். ஜிடி இவங்களுக்கு 465 போஸ்ட்டும், பிசிக்கு 398 போஸ்ட்டும், பிசிஎம் இவங்களுக்கு 53 போஸ்ட்டும், எம்பிசி அல்லது டிஎன்சி இவங்களுக்கு 301 போஸ்ட்டும், எஸ்சி இவங்களுக்கு 226 போஸ்ட்டும், எஸ்சிஏ இவங்களுக்கு 45 போஸ்ட்டும், எஸ்டி இவங்களுக்கு 20 போஸ்ட். ஆக 1508 போஸ்ட்டையும் இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸாக. அடுத்ததாக அப்ரிவேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிசி, பிசிஎம் இந்த மாதிரினா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக விரிவாக்கமாக கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. அடுத்தது இம்பார்ட்டண்ட் டேட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் 19/11/2019 அன்றைக்கி தான் வந்திருக்கு. லாஸ்ட்டு டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் பேமெண்ட். அதாவது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பேமெண்ட் செலுத்துறதுக்கு இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னாக்க 9/12/2019. ஸோ இன்றைய தேதிக்குள்ளே அப்ளிகேஷனில் ப்ரொசீஜர் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் முடித்து ஆன்லைனில் அப்ளிகேஷனை செலுத்திடணும். ஆஃப்லைன் பேமெண்ட் வந்து இந்தியன் பேங்க் மூலமா எப்போ பண்ணலாம் அப்படின்னாக்கா லாஸ்ட்டாக 11/12/2019. ஸோ அன்றைக்குள்ளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் 9/12/2019 அன்றைக்குள்ளே எல்லா ப்ரொசீஜரையும் முடித்து அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிவிடுங்க. இதில் வந்துட்டு பேமெண்ட் எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னாக்க ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் கன்சாலிடேட்டட் பேமெண்ட் மந்த்லி 8000 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ் முடிஞ்சும் வேக்கன்சிஸ் இல்லை அப்படின்னாக்க இந்த கன்சாலிடேட்டட் பேமெண்ட் தான். ஸோ வேக்கன்சிஸ் பிஹெச்சிசிஎஸ்ல வர வரைக்கும் இந்த 8000 தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னாக்க ஏஜ், எல்லா கேட்டகரிஸ்க்கும் மினிமம் ஏஜ்னு பார்த்தோம்னாக்க 18, எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஏஜ்னு பார்த்தோம்னாக்க 57. அதாவது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சி இந்த மாதிரி எல்லா கேட்டகரிஸ்க்கும் மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தோம்னாக்க 57. ஸோ இவ்வளோ தான். அதர் கேஸ்டாக இருந்தால் என்ன ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபார் ஆல் கேட்டகோரிஸ் 30 தான் மேக்ஸிமம் ஏஜாக இருக்கணும். இதில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தாக்க அதர் கேஸ்டாக இருக்கும்போது 40 தான் மேக்ஸிமம் ஏஜ். எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு 48 அதர் கேஸ்டாக இருந்தாக்க. டெஸ்டிடியூட் விடோ இவங்க அதர் கேஸ்டாக இருந்தாக்க 57 அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜாக. ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர் இதில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மஸ்ட் ஹவ் பாஸ்டு +2 எக்ஸாமினேஷன், +2 எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கோர்ஸில் 1 வருஷம் படித்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் படித்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நல்ல உடல் திறன் இருக்கணும், பார்வைத்திறன், நல்ல பார்வைத்திறனாக இருக்கணும், வெளியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கில் அதாவது திறன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னாக்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் சொல்லி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு சிஎம்எல்டி 1 இயர் கோர்ஸ் படித்து சர்டிஃபிகேட் வாங்கியிருப்போம். ஸோ இதிலேருந்து ஒரு 50% மார்க்கை வச்சோம். அடுத்து ஹையர் செகண்டரி இல்லைனா அந்த காலத்து பியூசின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 30% மார்க்கை வச்சோம். அடுத்தது எஸ்எல்சி, அதாவது 10th படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மார்க்கில் ஒரு 20% இதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் நடக்கும். சப்போஸ் சிஎம்எல்டி அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாக்க நம்ம 10th 12th படித்த மார்க்கை வச்சு தான் நமக்கு ஜாப் வேகன்சி அலாட் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னாக்க ஃபீஸ்,
எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஏபி பிஹெச் டிடபிள்யூ இவங்களுக்கு வந்து ஃபீஸ் பார்த்தோம்னாக்க 300, மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னாக்க 600 ஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மறக்காமல் உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும், உங்கள் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும், இது வந்து கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் செய்ய வேண்டிய வெப்சைட் எந்த வெப்சைட்டில் போய் பண்ணணும் அப்படின்னாக்க www.mrb.tn.gov.in அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அது உள்ளே போயிட்டு எல்லா ப்ரொசீஜரும் பண்ணலாம், தெரிஞ்சால் பண்ணலாம், இல்லைன்னா கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் போடுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் வேணும், உடனுக்குடனே வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.